ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க இது வந்து கார்பரேட் அக்கௌண்டிங் ஒன்றில் நம்ம போடக்கூடிய வீடியோ சீரிஸ் ஃபோர் எந்த சாப்பிட்டருக்குன்னா ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ரெண்டுமே வரக்கூடியது ஒரு அட்வான்ஸ்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தம் நான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய ப்ராப்ளம் நம்பர் ஃபைவ் ஓகே ஆனால் பட் வீடியோ வந்து ஃபோர்த்து வீடியோ ஸோ ரொம்ப லாங் லாங் கேப் ஆயிடுச்சு கார்பரேட் அக்கௌண்டில் வீடியோஸ் போட்டு சாரி ஃபார் த டிலே என்னோடய கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கனால் வீடியோ போட முடியல ஸோ இனி கண்டினியூஸாக வந்து நம்ம கார்பரேட் அக்கௌண்டிங் ஒன் அண்ட் டூவில் வந்து வீடியோஸ் வரும் ஸோ ஓகேவா ஐ எக்ஸ்பெக்ட் யுவர் சப்போர்ட் ஃபுல்லி ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜகர் ஃப்ரம் ராஜகர் பாலா ஈடியோ யூடியூப் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கானை வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக அப்போ தான் வந்து இந்த சம் இந்த கார்ப்பரேட் அக்கௌண்டிங் சம்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஓகேவா இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஸோ தி ஆல்ஃபா மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட் வாஸ் ரிஜிஸ்டர்ட் வித் எ நாமினல் கேபிட்டல் ஆஃப் ருப்பீஸ் சிக்ஸ் லேக்ஸ் இன் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் டென் ஏஜ் ஓகேவா ஸோ ஈக்குவிட்டி ஷேர் கேபிடனுடைய நாமினல் கேபிட்டல் அதாவது ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் பற்றி சொல்லியிருக்காங்க அப்போ ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் பற்றி நம்ம அவ்வளோ ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை சம்முனுடைய டோட்டலுக்கோ அல்லது ஆன்சருக்கோ நமக்கு எந்த எந்தவர்களையும் ஹெல்ப் பண்ணாது ஜஸ்ட் அதை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சா போதும் அதனால் அதை விட்டுருங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் இந்த ஆல்ஃபா மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஃப்ரம் தி எக்ஸாம்மினேஷன் பாயிண்ட் ஆஃப் யூ ஓகேவா தி ஃபாலோயிங் இஸ் த லிஸ்ட்டாக பேலன்சஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இட்ஸ் புக்ஸ் ஆன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கொடுத்துருக்காங்க ஸோ லெஜெர் பேலன்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா என்ன நைட்டுன்னு பார்த்துக்கோங்க அப்போ சம் வரப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இதுவும் அதே மாதிரி இப்போ ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுது அஜஸ்மெண்ட்ஸ் படிச்சிருவோம் ஸோ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராப்ள லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இன் ப்ராப்பர் ஃபார்ம் ஸோ ஃபார்மேட் படி தான் நம்ம போடணும் அதே மாதிரி தான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம் ரிவைஸ் ஃபார்மேட்டு ஓகே அதே மாதிரி தான் இந்த சம்மை ப்ரிப்பேர் பண்ணோம் ஆஃப்டர் மேக்கிங் தி ஃபாலோவிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபைவ் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து டெப்ரிசேஷன் வந்து பிளான்ட் மிஷினரி ரைட் ஆஃப் ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் இயர் டிபெஞ்சர் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டியூ இருக்குது அப்புறம் வந்து பேட் அண்ட் டெட்ஃபுல் டேட்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட் கிரியேட் பண்ணும் க்ளோஸிங் ஸ்டாக் வந்து நைன்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருக்குது ஓகேவா வித் அதாவது பேலன்ஸ் ஷீட் லெஜர் பேலன்சஸ் அல்லாங் வித் ஃபைவ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் சம்பளம் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ராடக்ட் அண்ட் லேஸ் பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ என்ன சொல்யூஷன் நம்ம பார்த்தலாம் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் நோட்ஸ் ப்ராடெட் அண்ட் லேஸ் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்போ ஃபஸ்ட் நோட் என்ன செகண்ட் நோட் என்ன தேர்ட் நோட் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய நோட்ஸ் இருக்குது இப்போ அந்த இந்த சம்பளம் வந்து ஒன் டு செவன் நோட்ஸ் மட்டும் தான் ப்ராடக்ட் அண்ட் கவர் ஆகிறதுனால அதை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதும் இதில் இருக்க இருக்கிற மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஓகேவா சோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது வந்து நோட்டு ஒன்று ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் தான் ஆஸ் பர் ஃபார்மெட் நம்ம எழுதுக்கணும் எடுத்துக்கணும் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து சேல்ஸ் ரெவன்யூ ஃப்ரம் ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் ஆல்சோ கால்ஸ் சேல்ஸ் தான் ஸோ சேல்ஸ் வந்து நம்ம ஃபோர் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் சம்பளம் கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஓகேவா ஒரு ஸ்டூடண்ட் கூட நமக்கு வந்து கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க ஸோ சேல்ஸ் ஏன்ஸாக ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் அதில் எக்ஸ்ப்ளேனேஷன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் இருந்தாலும் இந்த இடத்துல சொன்னோம்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சேல்ஸ் இஸ் த ஹையஸ்ட் அமௌண்ட் இன் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓகேவா ஸோ சேல்ஸ்லேருந்து தான் எல்லா எக்ஸ்பென்ஸும் நம்ம லெஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டாக லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ சேல்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் அமௌண்ட்டு அதிலிருந்து தான் எல்லா இன்கம் பண்றோம் பண்ணுறோம் அதர் இன்கம்ஸ் ஆட் பண்ணுறோம் எக்ஸ்பென்ஸை லெஸ் பண்ணுறோம் அதனால் அதை தான் ஃபர்ஸ்ட் ஐட்டமாக எடுத்துக்கணும் ஆஸ் பர் த ஃபார்மேட்டும் அதுதான் ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இஸ் கால்ட் எஸ் அ சேல்ஸ் அதை எடுத்துட்டோம் செகண்ட் வந்து அதர் இன்கம் இந்த சம்மில் அதர் இன்கம் எதுவுமே இல்லை நான் ஏற்கனவே ஃபார்மேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து மூணு வீடியோஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் கொடுத்துருக்கேன் அதனுடைய லிங்க்ஸை நான் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு கண்டுபிடிக்கணும் இது ஜென்ரலான ஒரு ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு இஸ் சிம்பிளி கால்ட் எஸ் சிஜிஎஸ்ன்னு சொல்லுவோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்துக்கணும் ஆட் பர்ச்சேஸ் ஆடு வந்து கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும் ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணோம் ஸோ பர்ச்சேஸ் ரிலேட்டடான எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணோம் இன் ஜென்ரலாக என்ன ஃபார்முலா அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட் சோல்டுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஓகேவா ஸோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒன் லேக் செவன் எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் வந்து அவுட்டில் காமிக்கிறோம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அடுத்து ஃபோர்த்து நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் உண்டான பெனிஃபிட் கம்பெனிக்கு எக்ஸ்பென்ஸ் அது என்னென்னலாம் வரும் அப்படின்னா ஃபார்மேட்டில் டீட்டெயிலாக இருக்கும் இந்த சம்மில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் வேஜஸ் வந்து அமௌண்ட்டு சேல்ஸ் ஸோ இந்த ரெண்டி டோட்டல் பண்ணி அவுட்லாம் எழுதிக்கிறோம் நைன்டி நைன் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அடுத்து ஃபிஃப்த் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் காஸ்ட்டுங்க தான் ஃபார்மேட்டு இதில் என்ன வரும்னா ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்னா டேரக்டாக பிஸ்னஸ்ஸோட ரிலேட்டட் ஆகாது அதை மற்ற எக்ஸ்பென்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ டிபென்ஜர் இன்ட்ரெஸ்ட் வந்து நைன் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணதாக சொல்லியிருக்காங்க சம்ல அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் டிவென்ஜர் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட படித்தேன் உங்களுக்கு தெரியும் ஸோ ஆஃப் இயர்க்கு என்ன கொடுக்காம இருக்காங்கன்னு ஸோ ஆஃப் இயர் கொடுத்தாங்க இன்னொரு ஆஃப் இயர்னா நைன் தௌசண்ட் டோட்டலாக எயிட் எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ் டிவெஞ்சர்ஸ் வரும் நீங்கள் நம்ம சம்முக்கு போய் பார்த்துருவோமா ஏன்னா இதை ரொம்ப முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸோ டிவெஞ்சர்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள் த்ரீ லேக்ஸ் இருக்கா ஸோ த்ரீ லேக்ஸ் வந்து செவன் பர்சன்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளோ வருதுன்னா ஏழு மூணு இருபத்தோராயிரம் வரும் ஆக்சுவலாக ஓகேவா ஆனால் இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா டிவெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்டு பெய்டு வந்து நைன் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ ஆஃப் இயர் டிபென்ஜர் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் டியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸுக்கு வந்து நம்ம ஆஃப் இயர்க்கு வந்து நைன் தௌசண்ட் கொடுத்துட்டோம் ஸோ இன்னொரு நைன் தௌசண்ட் வந்து ஆஃப் இயர்க்கு நம்ம கொடுத்துட்றோம் அப்போ எயிட்டீன் தௌசண்ட் வந்து நம்ம போஸ்டிங் கொடுத்துட்டோம் நமக்கு வந்து இப்போ எயிட்டீன் தௌசண்ட் டோட்டல் டிபெஞ்சர் இன்ட்ரஸ்ட் அவுட்டரில் காமிச்சிக்கிறோம் பெய்டும் அவுட் ஸ்டாண்டிங்கும் ஆட் பண்ணிவிட்டு ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆக்சுவலாக செவன் பர்சன்ட் கொடுத்தோம் இல்லையா அதான் நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன் அதில் வந்து சம்மில் வந்து டிபென்ஜர்ஸ் வந்து செவன் பர்சன்ட் டிபென்ஜர்ஸ் இருக்கும் சாரி அது வந்து சிக்ஸ் பர்சன்ட் டிபெஞ்சர்ஸ் அப்போ தான் த்ரீ லேக்ஸில் சிக்ஸ் பெர்சன்ட் போனிங்கன்னா அருமண்ட் பதினெட்டாயிரரூவா வரும் அது நைன் தௌ நைன் தௌசண்ட் கொடுத்தாச்சு இன்னொரு ஆஃப் இயர்னா நைன் தௌசண்ட்ங்கிறப்ப எயிட்டீன் தௌசண்ட் ஓகே சாரி ஃபார் த ஃபார் ராங் இன்டிமேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளேஷன் இப்போ கிளியராக ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் கிளியர் ஆகிடுச்சு ஓகேவா ஏன்னா ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் வருது அப்படின்னாவே நம்ம உள்ளே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு ஸோ டைப்பிங் மிஸ்டேக் அதில் இருக்குது ஸோ அப்போ எயிட்டீன் தௌசண்ட் காமிச்சிட்டோம் அடுத்து வந்து நோட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிசேஷன் தான் ஸோ ஒரே ஒரு டெப்ரிசேன் அட்ஜஸ்மெண்ட்டு தான் இருந்தது பிளான்ட் அண்ட் மிஷினுக்கு

மாட்டோம் ஸோ பேட் கொடுத்துருக்காங்க ஓல்டு ப்ரொவிஷன் ரெண்டுமே சம்பளம் இருக்குது டூ தௌசண்ட் ஒன் டென் வந்து பேட் ஓல்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நியூ ப்ரொவிஷன் கண்டுபிடிச்சி சொல்லி நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ல படித்தேன் இல்லையா ஸோ எப்பவுமே வந்து ப்ராடன் எப்படி போடுமோ அதை சேம் தான் பழைய ஓல்டு கொடுத்து பேட் எட்ஸ் அதை எடுத்துக்கிறோம் நியூ ப்ரொவிஷன் ஆட் பண்ணி ஓல்டு ப்ரொவிஷன் லெஸ் பண்ணணும் ஸோ அந்த பேட்டர்னில் டெட்டார்ஸில் வந்து எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்காங்களோ அதை கல்குலேட் பண்ணி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வருது அதை ஆட் பண்ணிவிட்டு ஓல்டு ப்ரொவிஷன் வந்து அந்த ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது இல்லையா அதை லெஸ் பண்ணிவிட்டு அவுட்டில் டூ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி காமிக்கிறோம் அப்போ அதர் எக்ஸ்பென்ஸ் டோட்டல் மூணு டோட்டலுமே சேர்ந்தது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஸோ செவன் நோட்ஸ் தான் இந்த சம்முக்கு அப்ளை ஆகுது அதை முதல்ல ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆக்சுவலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லாமல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் நம்ம சொல்லணும் இருக்கேன்னா இதை பற்றியும் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக ஆனால் ரிவைஸ்டு ஃபார்மேட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு ஆஸ் பர் பார்ட் டூ ஆஃப் ரிவைஸ்டு ஷெட்யூல் சிக்ஸ் ஓகேவா இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் டூ நோட் ஒன் அண்ட் டூ வந்து இன்கம்க்கு ரிலேட்டட் ஸோ ியூ ஃப்ராம் ஆப்ரேஷன் அது சேல்ஸ்ன்னு எழுத வேண்டியதில்லை நோட்டில் ஒன்றுன்னு எழுதிட்டு அந்த அமௌண்ட் எழுதிட்டோம் ஏ நோட்டில் ஒன்றும் போட்டேன்லையே அந்த அமௌண்ட்டு அடுத்து அதன் இன்கம் நான் இருக்கேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நோ நில் அமௌண்ட்டு ஸோ நோட்டில் டூன்னு போட்டு டேஷ் போகிறீங்க அந்த டோட்டல் மட்டும் ஃபோர் லேக் ஃபிஃப்டின் தௌசண்ட் அவங்க பண்ணிட்டோம் அப்புறம் எக்ஸ்பென்சஸ்ஸாக த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அந்த செவன் வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கோம் அதில் டோட்டல் அமௌண்ட்டை மட்டும் எடுத்து அப்படியே போஸ்டிங் கொடுத்துலாம் இன்னொரு தான் எக்ஸ்பனேஷன் வேண்டியதில்லை நோட்லேயே நான் சொல்லிட்டேன் இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பென்ஸு ஃபுல்லாக டோட்டல் பண்ணுறப்ப த்ரீ லேக் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் வருது இன்கம் வந்து ஃபோர் லேக் ஃபிஃப்டின் தௌசண்ட் இருக்கு ஸோ ப்ராப்ளம் ப்ராஃபிட் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் ஃபிஃப்டின்லேருந்து த்ரீ லேக் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் லெஸ் பண்ணுறப்ப ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நமக்கு வந்து ஆன்சர் வருது ஓகேவா பிஃபோர் டேக்ஸ் ப்ராஃபிட் இப்போ டேக்ஸேஷனுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருந்தால் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் இருந்தால் லெஸ் பண்ணிட்டு மீதி மட்டும் தான் ஆஃப்டர் டேக்ஸ் ப்ராஃபிட்டாக நம் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம் ஆனால் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் இந்த சம்பளம் இல்லாதனால டேஷ் போட்டுட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஆன்சராக காமிச்சிடும் ஓகேவா ஸோ இதான் ப்ராட் லாஸாக நெட் ப்ராஃபிட் ஆக்சுவலாக இதாக நெட் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து நோட் வந்து இதுக்கும் அதே மாதிரி

அலொகேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ரியம் டிவிடன் பே பண்ணுறதுக்காக தேர்ட்டி அது வந்து நம்ம பே பண்ணிட்டாங்க அதை வந்து இங்கே நம்ம கொடுத்துட்டோம் சப்போஸ் ப்ரொப்போஸ்ட் டிவிடெண்ட்டாக இருந்தாலும் இங்கே எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து கார்ப்பரேட் டிவிடன் டேக்ஸ் எவ்வளோ டிவிடென்ட் கொடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து செவன்டீன் இது வந்து மேன்டேட்ரி டெஃபனெட்டாக நமக்கு வந்துரும் அப்போ வந்து எவ்வளோ டிவிடென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா தேர்ட்டி செவன் அந்த அமௌண்ட் என்னங்கிறது பின்னாடி வரும் அதுலேயும் பார்த்துக்கலாம் அப்போ வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து கார்ப்பரேட் டிவிடன் டேக்ஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ செவெண்ட்டி ஃபைவ் வருது அதை ரெண்டே அதில் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்பராப்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மூணு ஆன்சர் ஆட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு அப்ராப்ரேஷன் போச்சுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வருது ஏன்னா ரிசர்வும் சர்ப்ளஸும் வந்து டோட்டல் பண்ணி தான் ஹோட்டலில் கொண்டு போகணும் ஸோ ரிசர்வ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு ஆட் பண்ணுறப்ப ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா இந்த செகண்ட் நோட் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் லாங் டேம் பாரோயிங்ஸில் வந்து டிவென்ஜர்ஸ் வரும் டிவென்ஜர்ஸ் மட்டும் த்ரீ லேக்ஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் ட்ரேட் பேயபிள்ஸ் பொறுத்து நோட்டு ஏதாவது நோட் நடுவில் இல்லைன்னா நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை சம்மு நீங்கள் எக்ஸாம்லேயே அதே மாதிரி தான் ஸோ சண்டை கெடிட்டார்ஸும் பில்ஸ் பேயபிள் இருக்குது இதெல்லாம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை ரெண்டு ஆட் பண்ணி அவுட்டில் எழுதிட்டிங்க எயிட்டின்னு எயிட் தௌசண்ட் எழுதிக்கோங்க ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கனா ஷார்ட் டேம் ப்ரொவிஷில் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸு நம்ம அதில் ப்ராட்லாஸ்களிலே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் பிஃபோர் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்லருந்து டாக்ஸேஷன் ப்ரொவிஷன் மைனஸ் பண்ணும் இல்லாதனால அதே தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்போ ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் இல்லைன்னு எழுதியிருக்கேன் இது இல்லை தான் இது எழுத வேண்டியதில்லை இந்த ப்ரொவிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நிறைய சம்பளம் இது இருக்கும் அதனால் தான் நான் எடுத்து டேஷாக போட்டிருக்கேன் அடுத்தது அதற்கான லைபிலிட்டிஸ்ல என்ன வரும்னா டிவிடன் டேக்ஸ் பேயபிள் ஓகேவா இப்போ கார்பரேட் டாக்ஸ் கொடுத்தோம் இல்லையா அந்த அமௌண்ட் நீங்கள் வந்துருது அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் டிபஞ்சர் இன்ட்ரெஸ்ட் சொன்னேன் இல்லையா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஆல்ரெடி பெய்டு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ரிமைனிங் சிக்ஸ் மந்த்ஸுக்கு நைன் தௌசண்ட் ருபீஸ் வந்து அவுட் ஸ்டாண்டிங் ரெண்டு ஆட் பண்ணுறப்ப ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ செவன்டி ஃபைவ் நான் ஓட்டில் காமிச்சிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சிபிள் அசர்ஸ் எல்லாம் என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிளான்ட் வந்து டெப்போசிஷன் போட்டோம் அதை லெஸ் பண்ணி டூ லேக் நைன்ட்டி செவன் தௌசண்ட் போட்டுக்கோங்க ப்ரீமியர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படியே த்ரீ லேக்ஸ் எடுத்துக்கலாம் ஃபிக்சர்ஸ் வந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுவும் விதவுட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அதையும் அப்படியே எழுதிட்டு மூணையும் டோட்டல் பண்ணி டோட்டல் டேஞ்சிபிள் அசர்ஸ் வந்து நம்ம அவுட்டில் சிக்ஸ் லேக்ஸ் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போட்டுக்கிறோம் அப்புறம் எய்த் நோட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேஞ்சிபிள் அசர்ஸ் கண்ணுக்கு புலப்படாத சொத்து அதில் மெயினாக குட் வில்லு காப்பி காப்பிரைட்ஸ் எல்லாம் வரும் இந்த சமில் குட்வில் மட்டும் தான் இருக்குது ஸோ குட் குட்வில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படியே எழுதிக்கிறோம் அது இதெல்லாம் ஒன்றும் ஒர்க்கிங்ஸ் எல்லாம் ஒன்றும் வரல வரலை நோட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரிஸ் இன்வென்ட்ரிஸ்னால் ஸ்டாக் பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு தெரியும் க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் தான் வரும் அந்த ஏன்னா ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்லேயே வந்துடும் அதனால் அது வந்து சிஜிஎஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் ஹோல்டர்லேயே வந்துடும் க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறனால நமக்கு வந்து இந்த இடத்துலேயே நமக்கு கொண்டு வரும் வே க்ளோசிங் ஸ்டாக் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் போட்டாச்சு சம்பளம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக அப்புறம் டென்த் நோட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ட்ரேட் ரிசிவபிள்ஸ்னால் டெட்டார்ஸும் பில்ஸ் ரிசிவபிளும் வரும் இல்லை பில்ஸ் ரிசிவிள் இல்லை டெட்டார்ஸ் மட்டும்தான் தான் இருக்குது ஸோ டெட்டார்ஸில் நியூ பேடர்ஸ் ப்ரொவிஷன் லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டுக்கோங்க அடுத்து லெவன்த்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா

நீங்கள் வந்து அதை ஒன்று இதை டூனு வச்சுக்கூடாது எப்போவுமே பேலன்ஸ் ஷீட்டு தான் மெயின் ப்ராடென்லகண்ட் அனக்சர் தான் அதோட சேர்ந்து வரும் ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ப்ராட்லேஷ் அக்கௌண்ட் போனதுக்கு அப்புறம் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இதை ஃபார்மேட் வந்து இதுதான் பர்டிகுலர்ஸ் நோட் நம்பர் ருப்பீஸ் தான் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரோமல் லெட்டர் வந்து அண்ட் லயபிலிட்டிஸ் அதில் த்ரீ ஹெட்டிங்ஸ் வரும் இது ஏற்கனவே முன்னாடி ஒர்க் அவுட் பண்ண வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன் கிளியராக அதையும் நான் லிங்க்கில் கொடுக்குறப்ப நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் ஸோ ஷேர் ஓடர்ஸ் ஃபண்ட்டில் ஒன் அண்ட் டூ வந்துடும் நோட் அந்த அமௌண்ட் எடுத்து அப்படியே போஸ்டின் கொடுத்துருங்க என்ன நோட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் அப்புறம் செகண்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அது நோட் த்ரீ அது எழுதிக்கோங்க தேர்ட் வந்து பார்த்திங்கனா கரண்ட் லைபிலிட்டிஸ் அதில் வந்து ட்ரேட் பேயபிள்ஸ் ஷார்ட் டம் ப்ரொவிஷன்ஸு அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து அந்த டோட்டல் ஃபுல்லாக ஒவ்வொரு நோட் நோய் டோட்டல் எழுதிருங்க இப்போ மூணே தான் ரோமலெட்டர் ஒன்லில் வந்து மூணு ஹெட்டிங் அதுதான் லைப்ர்ட்டி சைடு ஸோ டோட்டல் எயிட் லேக்ஸ் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இப்போ வந்து அசர்ஸ்க்கு போயிடலாம் செகண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அசெர்ஸ்ஸு அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஹெட்டிங் தான் இதில் வரும் லைபிரிட்டிக்கு மூணு ஹெட்டிங் இதில் வந்து ரெண்டு ஹெட்டிங் தான் ஒன்று நான் கரண்ட் அசர்ஸு இன்னொன்று கரண்ட் அசர்ஸ் தான் ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம் அதில் டேஞ்சிபிள் அசர்ஸும் இன்டேஞ்சிபிள் அசர்ஸும் நோட்டு செவன் அண்ட் எயிட்டாக வரும் அந்த அமௌண்ட் ரெண்டுமே எழுதிக்கோங்க அடுத்து வந்து நோட்டு டூ வந்து பார்த்தீங்கன்னா சாரி செகண்ட் ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அசெர்ஸு அதில் நாலு நோட்டு வருது இன்வென்ட்ரிஸு ட்ரேட் ரிசீவபிள்ஸ் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் அதர் கரண்ட் அசஸ் இந்த நாளும் வரும் இதற்கான ஒரு நோட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் டுவெல்த் வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அதனால் அதை ஃபுல்லாக அமௌண்ட் ஃபுல்லாக போஸ்ட் கொடுத்தீங்கன்னா எயிட் லேக்ஸ் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அசட் டோட்டல் லைபிலிட்டி டோட்டல் பாத்ரூம் இன்னொரு தரம் எயிட் லேக்ஸ் ஃபார்ட்டி செவன் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் ஓகேவா இந்த டோட்டலில் பேலன்ஸ் ஷீட் டேலியாகுது ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து டிவைஸ்டு ஃபார்மேட்டில் போடணுங்கிறது இதுதான் இதுதான் ஒரு ஃபுல் ஃப்ளஜ்டு சம் அதனால் தான் அட்வான்ஸ்டு சம்முன்னு சொல்லி கூட நான் வந்து டைட்டிலுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் இந்த சம் நல்லா தரவா பண்ணிக்கோங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அல்ஃபா கம்பெனி லிமிடெடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செம்மு ஓகேவா ஸோ இதில் ஏதாவது வேறு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ அடுத்த வீடியோ போடுறப்ப அதில் அதில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த செம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு கார்ப்பரேட் அக்கண்டிங் ஓனில் வீடியோ ஃபைவ்ல நம்ம எகெயின் மீட் பண்ணலாம் தேங்க்யூ வெரி மச் ஆல் த வெரி பெஸ்ட் ஜெய்ஹிந்த் ஹாப்பி தீபாவளி